ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள் மற்றும் தொடர்பு எண்களை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இண்ட கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கிறது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக் குடிகள், கிராம சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை, கோவிட் 19 அரசு நலத்திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமா தினமும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 4 ஒன்றியங்கள் வந்து நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. எந்த 4 ஒன்றியங்கள்னா, சின்ன சேலம், சங்கராபுரம், திருக்கோவிலூர், திருநாவலூர். இந்த 4 ஒன்றியங்கள்லையும் பதில் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஒன்றியங்களில் முழுமையான பதிலும், சின்ன சேலத்தில் முழுமையற்ற பதிலும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னெல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தோம்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க கிராம பஞ்சாயத்தில் செக்ரட்டரி, அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு மேலே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, 3 ஆண்டுகளுக்கு குறைவாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா காலி பணியிடங்கள் எங்கே இருக்கு, சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் என்ன, இப்படி ஒரு 7 விதமான கேள்விகளை கேட்டிருந்தோம். ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் அந்த டேட்டாவை நம்ம கொடுத்துருக்காங்க. 3 ஒன்றியங்களில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு தேவையான டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன்றியத்தில் மட்டும் நம்ம, அதாவது சின்ன சேலம் ஒன்றியத்தில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பதில் தரல. முழுமையாக பதில் தராதவங்களுக்கும் இதுவரைக்கும் பதிலே தராதவங்களுக்கும் நம்ம மேல்முறையீடு அனுப்பியிருக்கோம். தகவல் கிடைத்தவுடன் Part 2 காணொலி கண்டிப்பாக வெளியிடப்படும். இப்போ வந்து நம்ம ஒரு ஒன்றியத்தில் எக்ஸாம்பிளுக்கு எப்படி தகவல் தந்திருக்காங்க பார்க்க இருக்கிறோம். திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக 55 ஊராட்சி செயலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர், அதன் விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக 52 ஊராட்சி செயலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர், அதன் விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு குறைவாக எவரும் இல்லை. திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் ஊராட்சி செயலர்கள் பணியில் சேர்ந்த விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட 5 கிராம ஊராட்சிகளில் ஊராட்சி செயலர்கள் பணி காலியாக உள்ள விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் சொந்த ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலர்கள் விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் ஊராட்சி செயலருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண் விவரம் இணைக்கப்பட்டுள்ளது. வாங்க பார்ப்போம். 1வது கேள்விக்கு இந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த 55 நபர்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. 2வது, 5 ஆண்டுகளுக்கு மேலாக 52 ஊராட்சி செயலர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தற்போது பணிபுரியும் ஊராட்சியில் எந்த டேட்டில் பணியில் சேர்ந்தாங்க அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 97, 98 லாங் டேர்மெலாம் பணிபுரியறங்க இருக்கிறாங்க ஒரே ஊரில். 97, 97, 97, 97, 97 அப்படி லாங் டேர்மாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. 2006, 2004 அப்புறம் காலி பணியிடங்கள் வந்து மொத்தம் 5 ஊராட்சிகள் இருக்கு, எந்த டேட்லேருந்து இருக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சொந்த ஊரில் ஒர்க் பண்ற ஊராட்சி செயலர் வந்து 26 கேள்வி நம்பர் வந்து இதுக்கான பதில் 5. 5வது கேள்வி நம்ம என்ன கேட்டதுன்னா, கிராம ஊராட்சி சொந்த ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலர்கள் விவரம். நிறைய பேர் இந்த ஒன்றியத்தில் சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, அதை தந்திருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் வந்து ஒரே ஒன்றியத்தில் சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுவாங்கன்ட்டு. 5வது, சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க வந்து 44 பேர், அவங்க சொந்த ஊராட்சியிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஒன்றியமாக நம்ம இந்த இதே PDF-ல உங்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த தகவல்கள்லாம் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஒரே ஊராட்சியில் நெடுங்காலமாக இருக்கும்போது, இல்லை சொந்த ஊராட்சியை சார்ந்தவங்க இருக்கும்போது ஒரு அரசு திட்டங்கள் வருதுன்னா ஒன்று தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கப்படும், இல்லைன்னா ஊராட்சி செக்ரட்டரி அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. இது இந்த ரெகுலர் பீரியடாக மாறிட்டே இருக்காங்கன்னா பழக்கங்கள் அதிகம் இருக்காது. அவங்க விருப்பப்பட்டவங்க, இவங்க விருப்பப்பட்டவங்க, அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி செலக்டிவாக கொடுக்காம இந்த முறைப்படி அரசு விதிமுறைகள் என்ன கூறுதோ அதுக்கு உட்பட்டவங்களுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க.
நான் யாரையும் இதில் பொது அதாவது குறிப்பிட்டு யாரையும் குறை சொல்லலை. நெடுங்காலமாக இருக்கும்போது நட்பு பழக்கங்கள் ஏற்பட்டு அதனால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்முடைய கோரிக்கை வந்து நெடுங்காலமாக இருக்கிறவங்கள மாறுதல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், 3 நாட்களுக்கு முன்பாக ஊராட்சி செயலாளரை எந்த அரசாணை மூலம் பணி மாறுதல் செய்கிறதுக்கு மூவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு மாடல் மனுவோட அனுப்புன்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அதாவது பிடிஓ, ஏடி பஞ்சாயத்து உதவி இயக்குனர், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், முதலமைச்சர், இந்த 5 பேருக்கும் இந்த ஆர்டிஐ நான் தந்திருக்கல அந்த தகவலை இணைத்து நீங்கள் அனுப்புங்க. உங்கள் ஊராட்சிக்கு மட்டும் குறிப்பிட்டு அனுப்புங்க, உங்கள் ஒன்றியம் இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் உள்ள அதிக ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை பணிமாறுதல் பண்ணுங்க. பணிமாறுதல் பண்ணும்போது சொந்த ஊரில் இல்லாமல் வேற ஊருக்கு பணிமாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி மூவ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதாவது இப்போ மனு அனுப்புறீங்க, 15 நாள் கழிச்சு ஒரு நினைவூட்டல் மனு அனுப்புங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் கழிச்சு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நீங்கள் அனுப்பின மனுவுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விவரங்களை தெளிவாக கேளுங்க. கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். அதாவது நீங்கள் கீழேருந்து மேலே இருக்கே அனுப்புவீங்க, மேலேருந்து வரிசை கீழே கீழே வரும்போது கண்டிப்பாக இது மாற்றம் நடக்கும். உங்கள் ஊராட்சியில் அப்படி மாற்றம் நடைபெற்று உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசுலேருந்து ஏதாவது கடிதங்கள் வந்தால் அதை எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக பகிரப்படும். இந்த PDF வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த காணொலியை கள்ளக்குறிச்சியை சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.